டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ யூனிக்ஸ்ன்றது தான் ஸ்டார்டிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1970s டெவலப் பண்ண ஓஎஸ். ஸோ 1970s வந்து பார்த்தீங்கன்னா மில் லேப்ஸில் வந்து இப்போ யூனிக்ஸ்ன்றதை கிரியேட் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதை தழுவிய லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1990s தான், கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் கழிச்சு தான் லினக்ஸ்ன்றதே வந்ததுக்கு. ஸோ இது வந்து லினஸ் டால்வெல்ட்ஸ் அப்படின்றத தான் பண்ணிருக்காரு, ஃப்ரீயாக பண்ணிருக்காரு, ஃப்ரீ அண்ட் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு யூனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20 இயர்ஸாக யூனிக்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா 1990s வந்து கம்ப்ளீட்டாக இது ஆக்சுவலாக யூனிக்ஸ் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, இட்ஸ் ஏ லைசன்ஸ் பேஸ்டு. ஸோ ஹெச்பி யூனிக்ஸ், ஹெச்பி யூஎக்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து அது ரொம்ப சில பேங்கிங் செக்டர், சில முக்கியமான ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லாம் வந்து லினக்ஸ் சிஸ்டம்ஸ் தான் இன்னும் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட், ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட் இல்லை ஃபினான்ஷியல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து HPUX இல்லை யூனிக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்டில் இருக்கும். AS/400 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர் பேங்கிங்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக கோர் பேங்கிங் சிஸ்டம்ஸ், ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, இட்ஸ் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறது கிடையாது. ஈவன் இன்ஃபேக்ட் இந்த சிவிலைசேஷன்ல கூட யூனிக்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்டேபிளான சிஸ்டம் தான் யூனிக்ஸ் 4 வெர்ஷன். ஸோ அது அதாவது வெரி ஓல்டு, அது ஸ்டில் பவர்ஃபுல், அது பிரேக் பண்ண முடியாம ஐ மீன் அந்த இதில் வந்து அவங்க ஸ்டடியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் சில பேங்கிங் செக்டர்ஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து யூனிக்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காங்க. பட் இப்போ மாடுலர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஓப்பன் சோர்ஸ் இருந்தால் போதும், இல்லை வந்து நான் இந்த வல்னரபிலிட்டி இல்லை செக்யூரிட்டி ரிலேட்டடாக இஷ்யூஸ் வரும் அப்படின்றப்ப என்டர்பிரைஸ் போய்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படின்றப்ப வந்து அவங்க ரெட் ஹேட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை வந்து என்டர்பிரைஸ் சென்டோஎஸில் என்டர்பிரைஸ் இருக்கும். ஸோ என்டர்பிரைஸ் ஃப்ளேவர்ஸ் எதுக்கு வெர்ஷன் எது இருக்கோ அதுக்கு போயிடுவாங்க. ஸோ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிற போல இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரைஸில் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்துடும், சப்போர்ட் வந்துடும், அந்த சப்போர்ட்டுக்கு எஸ்எல்ஏ வந்துடும். ஸோ அன்பாட்ட அகைன் நீங்கள் வந்து பெய்ட் பண்ணணும், அந்த பே பண்ணணும் லைசன்ஸுக்கு. ஸோ லினக்ஸ் வந்து 1990s வந்துச்சு, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு யூனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் யூனிக்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி சொன்னபடி இது பேங்கிங் செக்டர்லாம் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் இல்லையா. ஸோ நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஸ்டில் வந்து ஆன்லைனில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்யூனிட்டி தான், லினக்ஸ் ஃபுல்லாக வந்து கம்யூனிட்டி தான் மேனேஜ் பண்ணுது. கம்யூனிட்டின்றது வந்து அது நத்திங் பட் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம கூட வந்து அதில் மெம்பர்ஸ் ஆகிட்டு நம்மளை வந்து அதில் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணணும், இல்லை கொரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ சம்மன் வந்து அதுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து ஏதாச்சும் ஓஎஸில் அப்டேட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் சோர்ஸ். ஸோ யூனிக்ஸ் வந்து டெவலப்டு பை ஏடிஎன் லேப்ஸ், ஏடிஎன்டி லேப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கமர்ஷியல் வெண்டர்ஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்பிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து பண்ணிருக்காங்க. ஸோ லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் லைசன்ஸ் ஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட்டு. பட் என்டர்பிரைஸ் போகிறீங்க அப்படின்றப்போ ஸ்டில் வந்து நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடாது. ஸோ யூனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ரொப்ரைட்டரி ஓஎஸ். ஸோ மீனிங் வந்து லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி தான் லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ கர்னல்ஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேவ் ஏ சிமிலர் டிசைன் பட் லெஸ் காம்ப்ளெக்ஸ் தேன் தி யூனிக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து சேம் தான், பட் வந்து அதோடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸ் வந்து வைட்லி யூஸ்ட் ஆன் போத் என்டர்பிரைஸ் அண்ட் ஆல்சோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸு. ஸோ என்டர்பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பெனி வைஸில் ப்ராஜெக்ட் வைஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது டேட்டா சென்டரில்.
ஸோ அப்போ வந்து யூனிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டர்பிரைஸ் லெவலில் இருக்கும், ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லேயே இருக்கும். பட் வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க பர்சனலாக யூஸ் பண்ணுறப்போ. ஸோ உங்களுடைய பர்சனல் யூசேஜுக்கு போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் லினக்ஸ் தான் போகிறாங்க, யூனிக்ஸ் வந்து யாரும் போகிறது கிடையாது. அதே போல் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஸோ அதோடைய என்டர்பிரைஸ் லெவல்லையும் சரி ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லையும் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேஸ் எ லார்ஜ் அண்ட் ஆக்டிவ் கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு ஆக்டிவாக அந்த கம்யூனிட்டியில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு தேவையான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்டேட்டும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்ளம்னா சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ யூனிக்ஸ் ஹேஸ் ஏ கம்யூனிட்டி, பட் இட்ஸ் ஏ ஜென்ரலி ஸ்மாலர் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் என்டர்பிரைஸ் யூசர்ஸ். ஸோ யூனிக்ஸ் வந்து லைசன்ஸ்டு ஒன்று இல்லையா, ஸோ அதனால் அவங்க என்டர்பிரைஸ் லெவலுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அசஸ்பிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் இல்லையா, ஸோ அப்போ வந்து இது யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ காப்பி ரைட்டு, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லைசன்ஸோடு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பக் ஃபிக்ஸிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ரெக்கக்னிஷன் அண்ட் சொல்யூஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்யூனிட்டி ட்ரைவன். ஸோ கம்யூனிட்டி ட்ரைவனே ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்போ வந்து அதுக்கு இமிடியேட்டாக அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் வந்து அப்டேட் பக் ஃபிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு டெவலப்பர்ஸ், ஸோ அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஏ டெடிக்கேட்டட் டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் தட்டு வந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அதுக்கான சொல்யூஷனை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யூனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு லாங்கர் ஹோல்ட் அப் டைம் டு கெட் தி பெஸ்ட் பாசிபிள் பக் ஃபிக்ஸிங் அண்ட் ஏ பேட்சிங். ஸோ அப்போ வந்து யூனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் பாசிபிள் பக் ஃபிக்ஸிங்க்கும் பேட்சிங்க்கும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஜியூஐ. ஸோ ஜியூஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ப்ரொவைட்ஸ் ஜியூஐ ஜியூஐலையும் இருக்குது, கேடிஇலையும் இருக்குது, ஜினோம்லையும் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெனி அதர் ஆப்ஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்டி, எக்ஸ்எஃப்சி, யூனிட்டி, மேட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஓஐ ஆக்சுவலி. இதில் வந்து யூனிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமாண்ட் பேஸ்டு ஓஎஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஜிஓஐ கிரியேட் பண்ணிருக்காங்க காமன் டெஸ்க்டாப் என்வரன்மெண்ட்டுக்கு, பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜீனோம் பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ யூஸ் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தபடி இது வந்து சிஸ்டம் லெவலில், டெஸ்க்டாப் லெவலில், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் டு மெயின் ஃப்ரேம் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து சர்வர் லெவல், ஒர்க் ஸ்டேஷன் லெவல் அண்டு டெஸ்க்டாப் லெவலில் யூஸ் பண்ணுறாங்க பிசி லெவலில். ஸோ ஷெல் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் லினக்ஸ் வந்து பேஷ் ஷெல் யூஸ் பண்ணுது. ஸோ பேஷலோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ன் அகெயின் ஷெல், பட் யூனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ன் ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிக்ஸ் பேஸ் பண்ண தான் லினக்ஸ் மிஷின்ஸ் இல்லையா, ஸோ அப்போ லினக்ஸ் வந்து வந்து போர்ன் அகெயின் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க பேஷ். ஸோ நம்ம கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் தான். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் இன் பேஷ். ஸோ விண்டோஸுடைய டிஃபால்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் என்னது, எனி ஐடியா? பவர் ஷெல். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ வந்து விண்டோஸுடைய டிஃபால்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து பவர் ஷெல், அதே போல் வந்து லினக்ஸில் வந்து பேஷ் ஷெல், யூனிக்ஸில் வந்து போர்ன் ஷெல். ஸோ சோர்ஸ் கோட் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஜென்ரல் பப்ளிக். ஸோ அப்போ வந்து இது ஓப்பன் சோர்ஸ்ன்றனால சோர்ஸ் கோடும் வந்து அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சோர்ஸ் கோடை எடுத்து நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்களாக ஒரு லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து யூனிக்ஸ்ன்றது வந்து சில லைசன்ஸ்டு பேஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு சோர்ஸ் கோட் கிடைக்காது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து உபுண்டுன்னு இருக்குது, ஜிஓஐ பேஸ்டு, டெபியன் ஜிஎன்யூ இருக்குது, ஆர்க் லினக்ஸ் இருக்குது, இதை விட நிறையா இருக்குது, சென்டோஎஸ் இருக்குது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து ரெட் ஹேட் இருக்குது, நிறையா இருக்குது.
ஸோ யூனிக்ஸில் வந்து சன் ஒய்எஸ், சோலாரிஸ், ஸோ அதுக்கப்புறம் ஏஎக்ஸ், ஹெச்பியூஎக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் சன் ஒய்எஸ் கழிவுப்பட்டிருக்கலாம், சோலாரிஸ் கழிவுப்பட்டிருக்கலாம், ஏஎக்ஸ் கழிவுப்பட்டிருக்கலாம், ஹெச்பியூஎக்ஸ் கழிவுப்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டில் யூனோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேங்கிங் செக்டரில். ஸோ இங்கே லினக்ஸ் பொறுத்ததைக்கும் வந்து உபுண்டு யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். உபுண்டு வந்து டெஸ்க்டாப் ஓஎஸ்க்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்வர் லெவலில் பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ்ஸும் ரெட் ஹேட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.